வணக்கம் நண்பர்களே. நிறைய விவசாயிகள் அவங்களுடைய பிள்ளைகள் விவசாயிகளாக ஆகிறத விரும்பாம ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னையில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ஒரு டாக்டராக மாறுறதோ இல்லை ஒரு அட்வொகேட்டாக இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு அவங்களுடைய பசங்க போகணும்னு நினைக்கிறது ஒரு நார்மலான விஷயமாயிடுச்சு. அது நமக்கு கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற செயலாக இருந்தாலும் பல துறைகள்லேருந்து பல ஃபீல்ட்லேருந்து பல லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு மக்கள் நினைக்கிற இடத்துலேருந்து விவசாயிகளாக மாறுற கூட்டமும் அதே சமயத்தில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நபர் தான் இன்றைக்கி விவசாயத்தில் இறங்கியிருக்கிறாரு. அவருடைய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துருந்தோம், அது பார்க்காதவங்க கட்டாயம் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் டூவும் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து நாட்டுக்கோழிக்கு டிமாண்ட் எப்படி சார் இருக்குது? இந்த ரெயின் ஹவுஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது சார்? இப்போ உங்களுடைய பிளான் தான் என்ன சார்? இப்போ நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க, என்ன பர்பஸ்க்காக வளர்க்குறீங்க, இதை எப்படி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? மெயினாக வந்து மீட் பர்பஸ்க்காக தான் வளர்க்கலான்றது ஐடியா. மெயினாக அந்த சிறுவிட இடவெட்டு நாட்டுக்கோழிகளை வந்து மீட் பர்பஸ்க்காக வளர்க்கணும் அப்படின்றது. அது போக மந்த்லி ஒரு 70-100 அப்படிங்கிற அந்த கவுண்டில் வெளியில் கொண்டு போகிற அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அது ஒரு நெக்ஸ்ட் 1-2 இயர்ஸ்க்கு டார்கெட்டு. அது போக கடக்நாத்தை வந்து செப்பரேட் பண்ணி ஒரு செப்பரேட்டாக அது ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி அதை முட்டை ஒரு நாளைக்கு ஒரு 100 முட்டை வர்ற அளவுக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு அடிஷ்னல் டாஸ்க். இப்போ இங்கே வந்து நாட்டுக்கோழிக்கு டிமாண்ட் எப்படி சார் இருக்குது? நாட்டுக்கோழிக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, அதை பற்றி டவுட்டே இல்லை. கோழிகளை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நிறைய டிமாண்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் தான் கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக. இங்கே லோக்கல்லாம் என்ன ரேட்டு சார் போகுது? நான் சொல்கிறது வந்து ஃபார்மில் அவங்க என்ன ரேட்டுக்கு எடுப்பாங்க, வியாபாரிகளாக இருக்கட்டும் இல்லை மக்கள் டைரெக்டாக வந்து வாங்குற மாதிரினாலும் என்ன ப்ரைஸ் இருக்குது சார் ஆவரேஜாக? சார் டைரெக்டாக வந்து வாங்குற மாதிரி இருந்தால் மினிமம் 400க்கு வாங்குவாங்க. 400-450 டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது தீபாவளி அந்த மாதிரி டைமில் பொங்கல் டைம்லலாம் 450 வரைக்கும் போகலாம். நார்மல் இங்கே வெயிட் போட்டு வாங்குற பழக்கம் தான் இருக்கா இல்லை கோழி வெயிட் தான் உயிரடை தான் சொல்கிறேன், உயிரடை 400-450 மேக்ஸிமம். வியாபாரிகள் வந்து மொத்தமாக வாங்குற மாதிரினா வியாபாரிகள் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்களே கொண்டு போய் போட்டிங்கன்னா ஒரு ரேட்டு வரும், 350க்கு மேலே தான் வரும். அவங்க வந்து வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க, ஏன்னா அவங்களோட டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கொண்டு கொடுக்குறதுன்னா 350க்கு மேலே எடுத்துக்கிறாங்க. சில இடத்துல 400 கூட எடுத்துக்கலாம். 400 எடுத்துக்கிறாங்க. இங்கே கடைகள் எல்லாம் நாட்டுக்கோழி சேல்ஸ் நல்லா கறி கடையில் இருக்குது. நீங்கள் இப்போ வளர்க்குறீங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் இதை வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணுற மாதிரி பிளானில் பண்ணுறீங்களா இல்லை அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பிளான் வந்து டைரெக்டாக வந்து வாங்குறதுக்கு இது கொஞ்சம் இன்டீரியர் இடம், லாஜிக்கலாக பார்க்கும்போது இவ்வளோ பேர் வந்து வாங்குவாங்களான்றது எனக்கு டவுட்டு தான். ஏது நீங்கள் வந்து கொண்டு போய் வெளியே போய் மொத்தமாக போடுற மாதிரி இருக்கும் இல்லை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது போக விற்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா கடை மாதிரி போட்டு பண்ணலாம். அதுக்கு வந்து ஆள் இல்லை, நான் சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கள் அம்மா கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்க, அங்கே வீட்டில் என்னோடய ஒய்ஃப் வந்து அதை பார்த்துக்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளால் கடை ஓப்பன் பண்ணி அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பண்ணால் நல்ல அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒர்த் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா? ஆமாம். இந்த இடத்த நீங்கள் கோழி வளர்ப்புக்கு போதுமான இடம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை இன்னும் பெட்டராக ஆக்கணும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வளர்த்துட்டீங்க? ஆமாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்திருக்கும். ஸோ இந்த இடம் இப்படியே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை இதோட பெட்டராக மாற்றணும் ஆல்டர் பண்ணணும் இதை மாதிரிலாம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் இங்கே வந்தப்போ இந்த ஃபென்ஸு ப்ளஸ் இந்த செட்டு அந்த செட்டு இது இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வரும், ஒரு பெரிய மழை வந்தது, அப்போ தான் தெரிஞ்சது இது பத்தாது. அதுக்கப்புறம் நம்ம செட்டு போட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் இப்படி வெறுமனே தான் இருந்தது, களிமண் மாதிரி தான் இருந்தது.
அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது நம்மளால இங்கே மூவ் ஆகவே முடியல, அது ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ இங்கே வந்து மண் அடித்தோம். இப்போ என்ன எனக்கு தோணுதுன்னா, இங்கே பின்னாடி பார்த்தீங்க தண்ணிலாம் தேங்கி இருக்கு. ஸோ அடுத்த மழை கா வெயில் காலத்தில் இன்னுமே நான் சரி பண்ணணும் இந்த இடத்தையுமே. இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி நிற்கக்கூடாது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ இன்னும் டெவலப் பண்ணணும். சுற்றி தேவையில்லாத செடிகள் இருக்குல்ல, அதாவது யாருக்குமே யூஸ் ஆகாத செடி, மஞ்சனத்தி செடி நான் சொல்லலை, அந்த முள்ளு செடி மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி தேவையில்லாத செடிகள் இதெல்லாமே நான் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து போகிறதுக்கு ஒரு நல்ல வழி பாதை மாதிரி போடணும். இது எல்லாமே என்னோடய பிளானில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கரெக்ஷன்லாம் நான் பண்ணணும், பண்ணால் தான் அடுத்து. அது இல்லாமல் அங்கே நிறைய மரங்கள்லாம் நட்டுருக்க மாதிரி இருக்குது, அதெல்லாம் என்ன காரணத்துக்காக? கோழி வளர்க்குறதுக்காக தானா இல்லை வேறு? கோழி வளர்க்குறது ஒரு காரணம். இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு முள் காடு மாதிரி தான் இருந்தது. சரி, நம்ம இவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறோம், இதில் வந்து மரம்லாம் வச்சிட்டோம்னா பின்னாடி வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நாட்டுக்கோழி நம்ம இப்போ பண்ணுறோம், இது எவ்வளோ தூரம் போகுன்றது தெரில, நம்ம போகணுன்றதான் பிளான் பண்ணி பண்ணுறோம். ஸோ இந்த இடத்த நம்ம சரி பண்ணியாச்சு, அதாவது ஓரளவுக்கு இருக்கிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்த ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு நிறையா ஒரு 120-150 மரம் வச்சுருக்கோம் சுற்றி, வச்சு ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இதெல்லாமே நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் வச்ச மரம் தான் இது எல்லாமே. சில இந்த மண்ணுக்கு சில மரங்கள் வேகமாக வளருது, சில மரங்கள் வளரலை. ஸோ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். அடுத்த சீசனில் எந்தெந்த மரம்லாம் நல்லா வளருதோ அதில் இன்னும் அதிகமாக செடி வாங்கிட்டு வந்து நட்டி வைக்கணும். சரி, இப்போது இப்படி ஒரு ஏரியா, இவ்வளோ பசுமையாக இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு தீவனத்துக்காக அகத்தி முருங்கை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த சீசனில் இது பசுமையாக தெரியுது உங்களுக்கு, ஆனால் அதே இது பிப்ரவரி மார்ச் ஆரம்பிக்கும் போது மேய்ச்சலுக்கு எதுவும் இருக்காது. ஸோ அந்த டைமில் முருங்கை அகத்தி இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்கள் இடையில போட்டிருக்கிறது எல்லாமே வந்து சுரக்காய்? ஆமாம், சுரக்காய், பீக்கங்காய், அப்புறம் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய், வீட்டு காய்கறிகள் கொஞ்சம் போட்டிருக்கோம். அதெல்லாம் சுரக்காய் பீர்க்கங்கள்லாம் பந்தலில் தான் போடணும்னு அவசியம் இல்லையா? இப்படி தரையில் தானே அது வளரும், பிரச்சனை இல்லை. இந்த ரெயின் ஹவுஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது சார்? ரெயின் ஹவுஸ் நல்ல யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக. இதில் ஒன்றே ஒன்று ட்ராபேக் என்னென்னா பாசம் பிடிக்குது அடிக்கடி, டேமேஜ் ஆகாது. இது வாங்கி 1 இயர் ஆச்சு. 1 இயர் இந்த சப்சிடி அந்த மாதிரி எதாவது வாங்கினதா இல்லை நீங்கள் தனியாக? விகே பைப்ஸ் அவங்க தான் வாங்கினது. எஃபெக்டிவாக தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டென்ஸாக வச்சுருக்கீங்களா செடி, அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஆனால் இதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு அந்த ட்ரிப்ரிகேஷனும் இருக்கும். ஆனால் நாங்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம், இது ஓகேவாக தான் இருக்குது. ஒன்றே ஒன்று அந்த பாசி பிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பாசி பிடிக்கிறதுனால அது, ஆமாம், அந்த ஹோல்ஸை மறைச்சிரும் அது. அது நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது வரும் அப்பப்போ. அப்பப்போ க்ளீன் பண்ணணும் அது. மற்றபடி இது காஸ்ட் வைஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா ரெயின் ஹவுஸ்லாம்? ஓகே தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிலாம் எதுவும் பெருசாக தெரியல. இது எவ்வளோ இடம் சார் இது? இது மட்டுமே ஒரு 20 சென்ட் இருக்கும், 25 சென்ட் இருக்கும். 25 சென்ட்டுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் ரெயின் ஹவுஸுக்கு? இது 10,000 ஆயிருக்கும். 10,000 ஆச்சு. இதுக்கு என்ன மோட்டரில் ப்ரெஷர் தண்ணி வேணும்? இதுக்கு சோலாரோட ப்ரெஷர் ஓகே தான். ஓகே, சோலாரோட ப்ரெஷர்லேயே ஓடுது அது. நல்லா வெயில் நேரத்துலலாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். சோலார் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கா இப்போது இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு? தேவையான அளவுக்கு வந்துடும், ஏன்னா இந்த கிளைமேட்டில் நமக்கு மெயினாக மோட்ரு போட தேவை இருக்காது. இது வெளிச்சம் இருந்தாலே போதும், வெயில் வேணும்னு அவசியம் இல்லை சோலார். சார், உங்கள் கோழி ஷெட்டோடைய சைஸ் என்ன, உள்ளே எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50x15. ஓகே, அதில் 20x15 வந்து நம்ம தங்குறதுக்காக செப்பரேட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற 30x15 தான் ஆக்சுவலாக கோழியோட ஷெட்டு.
30 அடி நீளம் 15 அடி அகலம். இதில் பெரிய கோழிகள் பகல் நேரத்தில் வர்றதில்லை, காலையில் போகிறதோட சரி. ப்ளஸ் மழை பெஞ்சா அப்படி இல்லைனா முட்டை இடும்போது கோழி சேவல் இதெல்லாமே கூட்டிகிட்டு வரும். கோழிகள் மட்டும் அங்கங்கே அந்த பழக்கூடையில் முட்டை இடுறதுக்காக நம்ம சேவல் தான் பெட்டையை கூட்டிகிட்டு வந்து முட்டை போட வச்சுட்டு போவோம். அது ரொம்ப காமன் பிஹேவியர். அது இது நிறைய பேருக்கு ஆனால் நோட்டீஸ் கூட பண்ணியிருக்காத ஒரு விஷயம். ஆமாம், ஆனால் சேவல் தான் வந்து இடத்த டிசைட் பண்ணோம், எங்கே முட்டை போடணும் போடணும் அப்படின்னு சொல்லி சேவல் தான் டிசைட் பண்ணோம். சேவல் வந்து 4-5 ஆப்ஷன் காட்டணும், அப்போ தான் கோழி வந்து அதுலேருந்து ஒன்று சேவல் போயிட்டு வரும், பின்னாடியே ஃபீமேல் போயிட்டு பார்த்துட்டு வரும். ஆமாம், அதில் ஏதோ ஒரு இடம் பிடிச்சி இது பண்ணும். கரெக்ட். ஸோ அந்த பழக்கூடையெல்லாம் வந்து முட்டையிடுறதுக்கான ப்ரொவிஷன் அதில் எதுலையாவது சில கோழிகள் 3 கோழி கூட சேர்ந்து கூட முட்டையிடும் ஒரே இதில். ஃப்ரீயாக இருந்தாலுமே 2-3 கோழிகள் ஒரே இதுலேயே போய் உட்காந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முட்டையிடுறதுக்கான ப்ரொவிஷன். இது பறம் வந்து நைட்டு தங்குறதுக்காக, கோழிகள் பெரிய கோழிகள் நைட்டு தங்குறதுக்காக. இது போக இப்போதைக்கு நம்ம சின்ன கோழிகளுக்கு வெளியில் செப்பரேட்டாக இடம் கிடையாது, ஃப்யூச்சரில் அது பண்ணணும். அது வரைக்கும் நம்ம இதையே வந்து அங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அதுலேயே ஸோ இந்த கூண்டு தான் நாங்கள் மொத அங்கே வீட்டில் இருக்கும்போது வாங்கினது. இதுலேயே வந்து ஒரு 50 கோழிகள் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஸோ அந்த கூண்டை பேஸ் பண்ணி இங்கே ஒரு ரூம் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து அங்கேருந்து எடுத்து வர அந்த 1 மந்த் ஓட சிக்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் நாளைக்கு வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல வச்சுருப்போம், அந்த இடத்துல ஒரு 20 டேஸ் கிட்ட வச்சுருப்போம். அதுக்கப்புறம் எடுத்து இதில் வந்து கும்பலாக விட்டுருவோம். இப்போ இங்கே இருக்கிற சிக்ஸ் எல்லாம் வெளியில் போயிடுச்சு, மழை பெஞ்சாலுமே அது உள்ளே இருக்க மாட்டேங்குது, எல்லாமே வெளியில் தான் போய் மேயணுன்ற மாதிரி பண்ணுதுங்க. அந்த இன்னொரு பார்ட்டிஷன் வந்து கடக்நாத்துக்காக வச்சுருக்கோம். அது கடக்நாத் கோழி அது காலையில் போகிறது அது நைட்டு தான் வரும், என்ன மழை பெஞ்சாலும் சரி அது உள்ளே வராது. அது அங்கே அந்த இடத்துல கடக்நாத்து அடையும் நைட்டு. ஸோ இப்போ இந்த சேவல்லாம் ஹஸ்பண்டோடைய வேலையை பார்க்க வந்திருக்கு. ஆமாம், மேலே ஆமாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. முட்டை போட்டோடனே போட்டு முடிஞ்சோடனே கூட்டிகிட்டு போயிடும், கூட்டிட்டு போவோம். ஆமாம், ஸோ இங்கேயும் முட்டையிடும். இதுதான் இந்த கோழிகள்லாம் முட்டையிடுற ஸ்டேஜில் இருக்கிறது. இது இதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த 30 பேரண்ட் இல்லாமல் வளர்ந்து வர கோழிகள். ஆ, இது இதுதான் 30 கோழிகள் தான் பேரண்ட் ஸ்டாக்கு. இதுக்கு மேலே பேரண்ட் ஸ்டாக்னா இதுலேருந்து டெவலப் ஆகி வரணும். இந்த மாதிரி இருக்குங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் இருக்குது, இந்த அந்த அதை விட கொஞ்சம் பெருசு, அது வெளியில் போயிடுச்சு எல்லாமே. ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குது அதெல்லாம். அது இந்த அணையமாக நான் 1-2 மாதத்தில் முட்டையிட ஆரம்பிச்சிடும். ஸோ பக்கா ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னா இந்த கரெக்ட் சிக்ஸ்லாம் இருக்கும். கூட்டிகிட்டு வந்து முட்டை போட இடம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக, ஹேச் பண்ணி எடுக்கிற எபிலிட்டி அதுமே இருக்குது. கூட்டு போகிறது நிறைய கோழிங்கள் வந்து நம்ம முட்டையை எடுத்துட்டாலுமே இன்குபேட்டரில் வச்சாலுமே அது அடைக்காதுட்டே தான் இருக்கும். எங்கே முட்டை விட்டுச்சோ அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோனா விரட்டி விட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி. சில கோழிகள் வந்து இந்த மாதிரி ரூமில் நீங்கள் ஒரு 10 கோழி ஒரு 4-5 நாள் வச்சுருந்தீங்கன்னா அடை தெளிஞ்சிடும். ஆனால் அந்த ஒரிஜினல் சிறுவடை இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அது அந்த 1 மாதம் முடிகிற வரைக்கும் அப்படியே தான் உட்காந்துருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது அடை தெளியாதது. ஸோ கரண்ட்டாக இப்போ உங்களுடைய ஃபார்மில் சேல்ஸுக்கு என்னெல்லாம் இருக்குது? சேல்ஸுக்கு வந்து சிறுவடை மெயினாக இடவெட்டு, அப்புறம் கிராப் கோழி, இதோட குஞ்சுகள் ஒரு 2 மாதத்துக்கு கீழே உள்ளது கிடைக்கும். ஒரு 100 குஞ்சுகள் வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலேனா நான் அடுத்தடுத்து டெவலப் ஆகிறத வச்சு தான் கொடுக்க முடியும். சரி சரி. ஃப்யூச்சரில் நீங்கள் சிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி பிளானில் பண்ணுறீங்களா, இல்லை பியூர்லி மீட் பேஸ்லேயே போகலான்ற மாதிரி இருக்குது? ஆக்சுவலாக எனக்கு மீட் பேஸில் கொடுக்கணுன்றது தான் ஆசை. குஞ்சு உற்பத்தி பண்ணி கொடுக்குறது வந்து அது எவ்வளோ நாள் அந்த பிஸ்னஸ் வந்து அதே ஸ்டேஜில் இருக்குன்றது எனக்கு தெரியல. இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டில் வந்து மீட்டுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது வந்து ப்ராய்லர் பண்ண ஒரு புரட்சின்னு தான் சொல்லணும். அது நல்லதோ கெட்டதோ ப்ராய்லரு, ஆனால் அதை தாண்டி கன்சியூம் பண்ணுற அளவுக்கு, நிறைய பேரை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு
நான்வெஜ் கன்சியூம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டது ப்ராய்லர் தான். அதில் வேறு சந்தே வேறு ஒப்பீனியன் இருக்க முடியாது ஆக்சுவலாக. அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் ஆட்டு சந்தைக்கு கூட மட்டன் சாப்பிட்றவங்களோட கெப்பாசிட்டி கூட குவான்டிட்டி கூட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது எதை பேஸ் பண்ணினா ப்ராய்லர் சாப்பிட்றவங்களோட அந்த குவான்டிட்டி வச்சு தான். ஸோ இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம நாட்டுக்கோழியும் ரீச் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது மீட்டுக்கு கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு நடுவில் குஞ்சுகளாக வேணும், வளர்க்குறதுக்கு வேணும்னாலும் அது ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம. ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய இந்த பிளான், இந்த விஷன் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு டிஎஃப் ஃபார்ம் சார்பாக வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் பார்ட் டூ பார்ப்போம் சார். மேபி இன்னொரு 6 மந்த்ஸ்லேயோ இல்லை 5 மந்த்ஸ்லேயோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் பீரியட் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப தூரத்தில் இருந்து இந்த இதை என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களோட இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் நிறைய ஃபார்ம்ஸ்க்கு வந்து தேவை. இதை கண்டினியூஸாக பண்ணுங்கள், இதை விட்டுறாதீங்க. சரி, தேங்க்யூ. கண்டிப்பாக. தேங்க்ஸ்.